ஒரு வியாபாரி, அவருக்கு பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள், ஒரு நிம்மதியான ஒரு இது இல்லை, ஒரு தூக்கம் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரே பிரச்சனைகள். அப்போ ஒரு ஞானியை சந்தித்து ஒரு ஆலோசனை கேட்கலான்னு சொல்லி ஒரு ஞானியை தேடி போகிறார். அந்த ஞானியினுடைய ஆசிரமம் வந்து ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்குது. இவர் கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி போய் அந்த ஆசிரமத்தை போய் சேர்றார். இவர் போய் சேரும் பொழுது இரவு ஆயிடுது. அப்போ அந்த ஞானி இவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா விஷயன்னு கேட்குறாரு, அதனுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ ரொம்ப பயணக்களைப்போடு வந்திருக்கிறா, நம்ம நாளைக்கு நிதானமாக பேசுவோம், இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நீ நல்ல வசதியான ஆள், உனக்கு சும்மா சாதாரண இதுகளெல்லாம் படுத்து பழக்கம் இருக்காது, என்னுடைய படுக்கை தான் இங்கே வசதியான படுக்கை, என்னுடைய படுக்கை மட்டும்தான், அதில் ஏன் படுக்கையை நான் உனக்கு ஒப்படைச்சிட்றேன், எனக்கு வேறு சில வேலைகள் இருக்குது, நான் கொஞ்சம் வெளி வேலைகளுக்கு போக வேண்டியிருக்கு, நீ என்னுடைய படுக்கையிலே படுத்து கொஞ்சம் தூங்கு, நாளைக்கு நம்ம சந்திப்போங்கிறார். அதே மாதிரி இந்த வியாபாரியும் அந்த ஞானியினுடைய படுக்கையில் படுக்கிறாரு. அந்த படுக்கை வந்து நல்லா ஒரு குஷனோடு இருக்குது, நல்லா நெளிஞ்சு, ஒரு படுக்கிறதுக்கு தகுந்த மாதிரிலாம் நெளிஞ்செல்லாம் கொடுக்குது, அந்த அளவுக்கு நல்லா குஷன். இவர் நல்லா ரொம்ப நாள் பயண களைப்பில் வந்தனால நிம்மதியாக தூங்கிடுறார். ஒரு ராத்திரி 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ அவர் வந்து எழும்பி கதவை திறந்து பார்க்குறாரு, அந்த ஞானி தான் நின்றுட்டுருக்கிறார். என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க, பெட்டு உங்களுக்கு வேணுமா, நான் ஒன்றா வேறு எங்கேயும் போய் படுத்துக்கிட்டோமான்ட்டு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்லாருன்னு சொன்னால், பெட்டெல்லாம் வேண்டாப்பா, நீ படுத்துக்க, நான் அவசரத்தில் இந்த செல்ல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன், அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, யாருக்கும் எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டான், இப்போ தான் நினைவு வந்து அந்தால எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் சொல்லி அந்த வியாபாரி படுத்திருந்த பெட்டை தூக்கி உள்ளே இருந்து ஒரு பெரிய கர்ணாக பாம்பு அப்படி உருவி எடுத்து அப்படி தோளில் போட்டுக்கிட்டு, சரியப்பா நீ படுத்து தூங்க, நம்ம நாளைக்கு சந்திப்போம்னு போயிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அவருக்கு தூக்கம் வருமா? அன்னைக்கு அது வரைக்கும் பாம்பு மேலே தான் படுத்து கிடந்தார். பாம்பு நெளிஞ்சாலும் பெட்டு தான் நெளிதுன்னுட்டு அவருக்கு தோணி இருந்தது. அதுக்கப்புறமும் பெட்டு நெளியத்தான் செய்யும், ஏன்னா குஷன் வச்சுருக்கு, ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குது. அப்புறம் கொட்டை கொட்டை விழிச்சிட்டு காலையில் வந்து ஞானியை பார்க்குறாரு. எப்படிப்பா நல்லா நிம்மதியாக தூங்கினியான்னு கேட்குறாரு. 2 மணி வரைக்கும் நல்லா தான் சாமி தூங்கினேன், எப்போ நீங்கள் வந்து உங்கள் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போனீங்களோ அதுலேருந்தே தூக்கம்லாம் போயிட்டுதுங்கிற. அப்போ அந்த ஞானி கேட்குறார், 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்து தூங்கினான், ஒரு பிரச்சனையில் நிம்மதியாக தூங்கிட்டான், இப்போ அங்கே பாம்பே கிடையாது, ஆனால் உனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்கிறான். இப்போ உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது எது? உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம். பிரச்சனை வந்து பிரச்சனையா அல்லது பிரச்சனை சார்ந்த நினைவுகள் தான் பிரச்சனையா? இப்படி தான் பிரச்சனைகளுடைய அம்சமே அப்படி தான் இருக்குது. பிரச்சனை பற்றிய எண்ணம் தான் பிரச்சனையாக இருக்கு, பிரச்சனை பிரச்சனையே இல்லை. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.